என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக 10 நிமிஷத்துக்குள்ளார செய்கிற மாதிரியான சாம்பார் சாதம் குக்கர்லேயே எப்படி ஒன்றா ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், காய் வந்து பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட்டு. இன்னும் உங்களுக்கு இதில் என்னென்ன காயெல்லாம் போடணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லா காயுமே நீங்கள் போட்டுங்க. நான் என்கிட்ட இருக்கிற காய் மட்டும் இப்போ போட்டிருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் எடுத்து தண்ணியில் கழுவி ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாதாரணமாக சாதத்துக்கு வடிக்கிற அதே அரிசி தான், வேறு எந்த அரிசியுமே கிடையாது. அதில் போட்டு ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதில் ஏன்னா நம்ம சாம்பார் பொடியும் கொஞ்சம் போட போகிறோம். கருவேப்பிலை இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சாலாம். தாளித்து விட்டு ஒன்றா குக்கரில் வச்சு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சோம்னா சீக்கிரமாக பருப்பு சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். இதில் வந்து நான் புளி ஊற்ற போகிறதில்ல. உங்களுக்கு புளி டேஸ்ட்டோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இப்போ புளி ஊற்றாம தான் இன்றைக்கி இது செய்ய போகிறேன். வாங்க, குக்கரில் தாளித்து விட்டுடலாம். குக்கர் வச்சு சூடாக இருக்கு. எண்ணெய் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்க போகிறேன். நெய் நீங்கள் இப்போ ஊற்றுறதுனாலும் ஊற்றுங்க, இல்லை சாதம் லாஸ்ட்டாக நம்ம எல்லாம் ரெடியாகி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு திறக்கிறப்ப மேலே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க. நான் இதில் இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், 1/4 ஸ்பூன் மட்டும்தான் நான் இப்போ ஊற்றுறேன். ஏன்னா இது வந்து இந்த நெய்யோட எல்லாம் கலந்து சேர்ந்து வரப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் ஊற்றி மேலே கலந்து விட்டு பண்ணிடுவேன். அதனால் இப்போ வெறும் 1/4 ஸ்பூன் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இந்த நெய் ஸ்மெல்லோட அரிசி பருப்பு எல்லாம் வெந்து வரப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுனால இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு. நம்ம சாம்பாருக்கு எப்பொழுது என்னென்ன தாளிப்போமோ அதே மாதிரியே தாளிச்சிக்க வேண்டியதான். எல்லாம் சூடாகிருச்சு. கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம இதில் வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போடுங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா இதில் வதக்கிடலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் திரும்ப பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா இதில் கலந்து விட்டுடலாம். தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இப்போ இதில் வெட்டி வச்ச காய் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இதை நல்லா இதில் கலந்து விட்டுடலாம். இது நல்லா இதில் கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் ரெண்டும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் வந்து அரிசி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் எடுத்திருக்கேன். மொத்தம் 1.5 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தண்ணி வந்து நான் அரிசிக்கு எப்பொழுதுமே இதுக்கு 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன். அப்போ பருப்பு 1/2 டம்ளருக்கு 1 டம்ளர், மொத்தம் 4 டம்ளர். எக்ஸ்ட்ரா நான் 2 டம்ளர் ஊற்றி 6 டம்ளர் ஊற்ற போகிறேன். ஏன்னா நம்ம சாம்பார் சாதங்கிறது நல்லா தள தளன்னு இருக்க மாதிரி இருக்கிறது தான் சாம்பார் சாதம். அதனால் 6 டம்ளர் இது ஊற்றிக்கலாம். இதுக்கு இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு பத்தலை, அதனால் இப்போ ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களோட குக்கர் டைப் எந்த டைப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. கொதி வந்தோடனே நீங்கள் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சாச்சு. இது வந்து நம்ம சாம்பார் சாதம் கொஞ்சம் குழைவாக வரணுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களோட குக்கர் டைப்பை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குழைவாக விட்டுக்கோங்க. இது நான் ஃபுல்லாக ஸ்டீமெல்லாம் போய் எல்லாம் முடித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க சூப்பராக வெந்து நல்லா கொலைவாக வந்திருக்கு. தண்ணி அந்த அளவுக்கு கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி தலை தலைன்னு இருக்கும். சூப்பராக வந்திருக்கு, நல்ல வாசம் வந்திருக்கு. இதில் இப்போ நம்ம கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கலந்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் மேலே நெய்யை ஊற்றி நல்லா கிளறிக்கிங்க. ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மேலே நெய் ஊற்றிக்கலாம். சூடு ஆறினோன்னா நம்ம சாப்பிட போகிறப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கும், அப்போ நெய் ஊற்றி திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நல்லா கிளறியாச்சு. சூப்பரான சாம்பார் சாதம் 10 நிமிஷத்தில் குக்கரில் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.